கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக, அதாவது கடந்த வாரம் வந்துட்டு சிக்காகோ போயிட்டு வந்ததை தொடர்ந்து அவருக்கு இந்த நோய் தொற்றுனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது அவரே தன்னுடைய ட்விட்டர் பகுதியிலையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தான் வந்துட்டு தனிமையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். மேலும் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின அப்டேட்டை அவங்களுடைய மகளான ஸ்ருதிஹாசன் அவர்களுமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே நிறையா பிரபலங்கள் வந்துட்டு கமலஹாசன் அவர்களுடைய உடல்நிலை கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு பணியாற்றுறதுக்கு திரும்ப சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இதில் கமலஹாசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் சத்யராஜ் அவர்களுமே இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எனது அருமை அன்பு கமலஹாசன் அவர்களே, கூடிய சீக்கிரம் முழுமையாக குணமடைஞ்சு கலைப்பணியையும் களப்பணியையும் ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பிரபலங்கள் வந்துட்டு கமலஹாசன் அவர்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வாரம் யார் பிக்பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. யார் வரப்போகிறாங்க அப்படின்றது இதுவரைக்குமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா பேர் பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கமலஹாசன் அவர்களே வீடியோ கால் மூலியமாக பிக்பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் வந்து நோய் தொற்று பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அவர் வந்துட்டு எப்பயும் போல நார்மலாக ஆக்டிவாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக பிக்பாஸை கமலஹாசன் அவர்களே தொகுத்து வழங்குவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் ரெண்டு நாளுக்கான ஷூட்டிங்கையுமே எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையாவது தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்பவே முக்கியமாக ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பேர் தான் வந்துட்டு அதிகமாக அடிபடுது. ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு இதில் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை அவங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் பிக்பாஸை பார்த்துருக்காங்க அப்படின்றது இதுவரைக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான். மேலும் இதை பற்றி அவங்க எந்த விதமான கன்ஃபர்மேஷன் மெசேஜஸுமே கொடுக்கல. அப்படி அவங்களும் வராத பட்சத்தில் அர்ஜுன் அவர்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் போயிட்டுருக்குது. காரணம் என்னென்னா, பிக்பாஸையும் சரி சர்வைவரையும் சரி இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே பானிஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அர்ஜுன் அவர்களுக்கு போட்டிருக்க கான்ட்ராக்ட் மூலியமாக பிக்பாஸை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் அர்ஜுன் அவர்களை கூப்பிட்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு கமல் அவர்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.